இன்னைக்கு ராயன் செய்கிறோம், இப்படி செய்கிறோம்னு மட்டும் பாரு. ராயன் நடிகர் தனுஷுக்கு 50வது படம், இயக்குனர் தனுஷுக்கு 2வது படம். ஏற்கனவே இவர் பவர் பாண்டின்ற ஒரு படத்தை இயக்கியிருக்கிறாரு, அது முழுக்க முழுக்க ஒரு குடும்ப படம். அதுக்கு அடுத்ததா ரெண்டாவதா ராயன் ஒரு படம் எடுத்திருக்கிறாரு, இதுக்கு குடும்பத்தில் இருக்கிற யாரும் போகக்கூடாது, ஒன்லி ஃபார் ஆக்ஷன் மூவி லவர்ஸ். ஏன்னா படம் தொடங்குல இருந்து முடிகிற வரைக்கும் ரத்தத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது, ரத்த பந்தமும் இருக்கு. இந்த படத்துல எப்படி இருக்கு, பார்க்கலாமா கூடாதா, நல்லா இருக்கா இல்லையன்றதுதான் நம்ம எல்லார் மனசுலயும் இப்போ ஓடிட்டு இருக்கோம். உண்மையா சொல்லணும்னா அஜித்துக்கு ஒரு மங்காத்தா, விஜய் சேதுபதிக்கு ஒரு மகாராஜா, தனுஷுக்கு ஒரு ராயன், இந்த வரிசையில தான் இந்த படம் வந்திருக்கு. ஏன்னா தனுஷோடைய இயக்கத்துல தரமான ஒரு பக்கா ஆக்ஷன் மூவி த்ரில்லரை இந்த வருஷம் அவர் நம்மளுக்காக கொடுத்துருக்காரு. இந்த 2024 தொடங்கல இருந்து கொஞ்சம் மொக்க மொக்க படமாவே தான் வந்துகிட்டு இருந்தது, உண்மைதான். சில நல்ல படங்கள் வந்தது, ஆனா அதுங்களுக்கு தியேட்டர்லாம் நல்ல வரவேற்பு கிடைக்கல. விஜய் சேதுபதி வந்து கொஞ்சம் தூக்கி விட்டாரு, இப்ப தனுஷ் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஒன்று கொடுத்துருக்காருன்னு சொல்ல முடியும். படத்துல தனுஷுக்கு அடுத்ததா ரெண்டாவது ஹீரோ யாருன்னா எங்களுடைய இசை புயல் ஏஆர் ரஹ்மான். இசை புயலோட இசை எப்படின்னா படத்துல இருக்கிற எல்லா பாடலுமே பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கு, கதையோட ஒட்டி வருது. அது மட்டும் இல்லாம பின்னணி இசையில மனுஷன் இறங்கி செஞ்சிருக்கிறாரு. அதே மாதிரி படத்துல பின்னணி இசையோட இசையா தான் எல்லா பாடல்களும் வருது, முக்கியமா நம்ம நாட்டு இசை கலைஞர் ஏடிகேயோட ஓடதட ஓடதட. இந்த பாட்டு அவரே தான் எழுதியும் இருக்கிறாரு. இந்த மாதிரி ஆளுங்களை தொடக்கூடாது, தொட்டா கன்ஃபார்மா முடிச்சிடணும். வர ஆகஸ்ட் 4 தேதி லைவா லோட்டஸ் டவருக்கு முன்னால பெர்ஃபார்ம் பண்ண போறாரு. இந்த ஷோ நீங்க பாக்கணும்னா டிக்கெட்ஸ் myticket.lk இருக்கு, அது மட்டும் இல்லாம தெரன் ஆபீஸ் மருதானில வீக் டேஸ்ல வந்து நீங்க வாங்கிக்கொள்ளவும் முடியும். படத்துல அடுத்து என்னென்ன ஹைலைட்ஸ் பாக்கலாம். முதலாவதா படத்துல நடிச்சிருக்கிற மத்த நடிகர்கள், இவங்க எல்லாரும் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ் ஜே சூர்யா, சந்தீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராம், அபர்ணா முரளி, இவங்க இல்லாம வரலட்சுமி, முக்கியமா துஷாரா விஜயன் தனுஷோட தங்கசியா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட காட்சிகள் எல்லாத்திலையும் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. தமிழ் சினிமாவுக்கு தமிழ் பேசக்கூடிய ஒரு நல்ல நடிகை கிடைச்சிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். அதுக்கு அடுத்ததாக படத்தினுடைய கேமரா, படம் தொடங்குல இருந்து முடிகிற வரைக்கும் கொஞ்சம் செல்வரகனோட தம்பினாலே என்னமோ தெரியல சிவப்பும் பச்சையுமாவே தான் போயிட்டு இருக்கு. ஆனா ஒளிப்பதிவு காட்சிகள் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பக்காவா தரமா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஓம் பிரகாஷுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அதுக்கு அடுத்ததா எடிட்டிங்கா இருக்கட்டும் சரி, மத்த டிபார்ட்மெண்ட்ஸா இருக்கட்டும் சரி, எல்லாமே தங்களுடைய வேலையை மிகச்சிறப்பா செஞ்சிருக்கிறாங்க. இப்ப நாங்க திரைக்கதையை பத்தி வருவோம். படம் ஆரம்பத்துல கொஞ்சம் மெதுவா இருந்தாலும் போக 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 அப்படியே கொஞ்சம் ஏறி ஒரு செம்மையான ஒரு இன்டர்வல் பாயிண்ட்டுக்கு வருது. அதுக்கு பிறகு அப்படியே அழகா செகண்ட் ஹாஃப்க்கு போகுது. செகண்ட் ஹாஃபும் கொஞ்சம் பார்க்க முடியாம நல்லாவே தான் இருக்குது, ஒரு தரமான கிளைமேக்ஸோட அப்படியே முடியுது. இந்த படத்துல இயக்குனர் தனுஷ் எல்லா கதாபாத்திரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்ததுதான் எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா வழக்கமா ஒரு 50வது படம்னா எப்பவுமே ஹீரோவை தூக்கி வச்சுதான் எல்லாரும் எழுதுவாங்க, அதாவது ஒரு முக்கியமான மைல்ஸ்டோன் படம் இல்லையா. ஆனா இந்த படத்துல தனுஷ் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா தன்னோட கதாபாத்திரத்தையும் ஒரு கதாபாத்திரமா வச்சுக்கொண்டு அதுக்கு பில்டப் அந்தந்த கதாபாத்திரங்கள், அதாவது செல்வராகவன் தான் இங்க அவருக்கு நம்ம KGF இருக்கிற அந்த தாத்தா மாதிரின்னு சொல்ல முடியும். ஸோ அப்படி ஒரு பில்டப் எல்லாம் கொடுத்து 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 தான் இந்த படம் போயிட்டு இருக்கு. என்னதான் படம் நல்லா இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் தமிழ் சினிமால விவசாயத்தை வச்சு எப்படி பல வருஷமா எங்களை போட்டு கழுத்தறுத்தாங்களோ அதே மாதிரி இப்ப புதுசா கிளம்பி வந்திருக்கிறது தான் இந்த பெண்களை வன்புணர்வு செய்யற பிரச்சனை. இதையும் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு வச்சு எங்களை சாகடிக்க போறாங்கன்னு தெரியல. எதை நீங்க எப்படி படமா எடுத்தாலும் அவன் திருந்துறது தானா திருந்தினா தான் உண்டு. சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டதை தவிர மற்றபடி இதை ஒழிக்கிறதுக்கு வழியே இல்லை. எண்டிங் பக்கா. சோ இந்த படம் தனுஷ் ரசிகர்களா இருக்கட்டும், ஆக்ஷன் மூவி லவர்ஸா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு தரமான ஒரு படைப்பா வந்திருக்கு. தாராளமா நீங்க டிக்கெட் புக் பண்ணி தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். என்னடா ஒரு ஆக்ஷன் படத்துல ஸ்டண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையேன்னு பாத்துக்கிறீங்களா? பீட்டர் ஹேனோட ஸ்டண்ட்ஸ் தான் இந்த படத்துக்கு இன்னொரு முக்கியமான பலமா இருந்திருக்கு. ரொம்ப ஓவரான சண்டை காட்சிகளா இல்லாம கொஞ்சம் நம்பும்படியான மாதிரியான காட்சிகளும், அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான சீன் படத்துல வருது, அதுல ரொம்பவே நேச்சுரலான ஒரு ஃபைட் தான் இருந்தது, அதுல தனுஷே இருக்க மாட்டாருன்னு தான் சொல்ல முடியும். அந்த காட்சி கூட ரொம்ப அழகாவே இருந்தது. 18 வயசு கீழே இருக்கிறவங்க யாருமே இந்த படத்துக்கு போக வேணாம். ஏன்னா ஏற்கனவே இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்கு. நீங்க டிக்கெட் புக் பண்ணும்போது அவங்க உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவாங்க. போயிட்டு தாராளமா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தயவு செஞ்சு ஓடிடியில வந்த அப்புறம் என்னடா படம் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி எங்களை கடிக்காதீங்க. இவ்வளவுதான் ராயன் படத்துக்கு எங்களோட ரிவ்யூ. மீண்டும் அடுத்த ஒரு படத்துல இன்னொரு ரிவ்யூவோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.